வணக்கம். திசைகளின் விரைவு செய்தி. அன்வர் பிரதமராக வருவதை தடுக்கும் வியூகம். அஸ்மின் அலி வீட்டில் 22 அம்னோ எம்பிக்கள் சந்திப்பு. இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தின் போது பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமதுவின் மூக்கில் இரத்த கசிவு ஏற்பட்டது, அச்சப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்றும், அவர் வழக்கம் போல் பணிக்கு திரும்பிவிட்டார் என்றும் பிரதமர் அலுவலகம் அறிவித்துள்ளது. அதேவேளையில் துன் மகாதீர் தொடர்ந்து பிரதமர் பொறுப்பில் இருப்பதை உறுதி செய்வதற்கும், பிகேஆர் தலைவர் டத்தோஸ்ரீ அன்வர் பிரதமராக வருவதை தடுப்பதற்கும் பிகேஆர் துணைத் தலைவர் அஸ்மின் அலி புத்ராஜயாவில் உள்ள தமது இல்லத்தில் நேற்றிரவு 9:30 மணிக்கு 22 அம்னோ நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விருந்துபசரிப்புடன் இரகசிய சந்திப்பு ஒன்றை நடத்தியிருப்பது பிகேஆர் கட்சி வட்டாரத்தில் பூகம்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அம்னோ முன்னாள் உதவித் தலைவரும் செம்புரோங் நாடாளுமன்ற உறுப்பினருமான இசாமுடின் துன் ஹுசேன் தலைமையில் 22 அம்னோ எம்பிக்களை அஸ்மின் சந்தித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தஞ்சோங் பியா இடைத்தேர்தலில் ஆளும் பக்காத்தான் ஹராப்பான் கூட்டணி படுதோல்வி அடைந்ததை தொடர்ந்து அந்த தோல்விக்கு தார்மீக பொறுப்பு ஏற்று மகாதீர் முகமதுவுக்கு எதிராக தற்போது எதிர்ப்பு வலுத்து வருகிறது. அடுத்த பொது தேர்தலுக்குள் பக்காத்தான் ஹராப்பான் பல் பிடுங்கப்பட்ட புலியாக நலிந்து போவதற்குள் பிரதமர் பொறுப்பு பிகேஆர் தலைவர் அன்வாரிடம் உடனடியாக ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று பிகேஆர் மூத்த தலைவர் சயீத் ஹுசேன் அலி அறைகூவல் விடுத்துள்ளார். மக்களின் நம்பிக்கையை பக்காத்தான் ஹராப்பான் இழந்துவிட்டதால் திடீர் தேர்தலுக்கு வழிவிடும் வகையில் நாடாளுமன்றம் உடனடியாக கலைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. இந்நிலையில் தஞ்சோங் பியா இடைத்தேர்தல் நடந்து முடிந்து 2 தினங்கள் கூட ஆகாத நிலையில், அதுவும் பக்காத்தான் ஹராப்பான் படுதோல்வி அடைந்த நிலையில், பொருளாதார அமைச்சரான அஸ்மின் அலி நேற்றிரவு அவசரமாக 22 அம்னோ எம்பிக்களை வரவழைத்து இரகசிய சந்திப்பு நடத்தியிருப்பது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் என்ற முறையில் மகாதீரின் ஆசையுடன் தான் அஸ்மின் அலி துணிந்து தமது இல்லத்தில் எதிர்முகாமில் உள்ள அரசியல்வாதிகளுடன் இந்த சந்திப்பை நடத்தியிருக்கிறார் என்று தெரிகிறது. ஆனால் இன்றைய செய்தியாளர்கள் கூட்டத்தில் இதுகுறித்து மகாதீரிடம் கேட்டபோது அவர் வழக்கம் போல அந்த சந்திப்பு குறித்து கேள்விப்பட்டேன், ஆனால் அதன் முழு விவரங்கள் என்னவென்று எனக்கு தெரியாது என பதிலளித்துள்ளார். தஞ்சோங் பியா இடைத்தேர்தலின் தோல்வியை காரணம் காட்டி பிரதமர் பொறுப்பை ஒப்படைக்கும்படி அன்வார் வருகின்ற பக்காத்தான் ஹராப்பான் தலைவர் மன்ற கூட்டத்தில் கோரிக்கை வைக்கக்கூடிய சாத்தியம் அதிகம் இருப்பதாக பிகேஆர் வட்டாரம் கூறுகிறது. அப்படியொரு நெருக்குதல் அளிக்கப்பட்டால் தலைவர் மன்றத்தின் முடிவுக்கு கட்டுப்பட வேண்டிய ஒரு நெருக்கடி மகாதீருக்கு ஏற்படலாம் என்பதால் முன்கூட்டியே அம்னோவில் உள்ள சில எம்பிக்களின் ஆதரவை பெறுவதற்கு இசாமுடின் மூலம் அஸ்மின் காயை நகர்த்தியுள்ளார் என்று கூறப்படுகிறது. அன்வார் பிரதமராக பொறுப்பேற்றால் அமைச்சர் பதவியிலிருந்து தாம் பந்தாடப்படலாம் என்பது அஸ்மினுக்கு தெரியும். எனவே அன்வாரின் வருகையை தடுக்க அஸ்மின் முன்கூட்டியே வியூகம் அமைக்க தொடங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே எதிர்முகாமில் உள்ள அம்னோ எம்பிக்களுடன் அஸ்மின் நடத்திய இந்த இரகசிய சந்திப்பு கடுமையாக கருதப்படுவதால் அதுகுறித்து விளக்கம் அளிக்கும்படி அஸ்மின் கேட்டுக்கொள்ளப்படுவார் என்று அன்வார் இன்று அதிரடியாக அறிவித்துள்ளார். திசைகள் தொலைக்காட்சி, இது மக்களின் மனசாட்சி.